வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய, ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு தொக்கு செய்ய போகிறோம். நான் ஒரு மாங்காவை எடுத்திருக்கேன், அதை இது மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் நம்ம இந்த மாங்காவை சேர்த்ததுக்கப்புறம் மீதி என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும்னு வாங்க பார்க்கலாம். பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேன், இல்லைனா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, வேணும்னா நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு நம்ம கடைசியாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை இதை போட்டு தாளித்து இந்த தொக்கில் கடைசியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் சுலபமாக செய்யக்கூடிய, உடனே செய்யக்கூடிய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.